தவக்காலம் இரண்டாம் ஞாயிறு. திருப்பலி முன்னுரை. அன்புடையோர், தவக்காலம் இரண்டாம் ஞாயிற்றினை சிறப்பிக்க மனமாற்றங்களை தேடி தெய்வத்தின் திருவடி நோக்கி வந்துள்ள இறைமக்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகின்றோம். இறைவனின் மகிமையை இயேசுவின் உருமாற்றத்தின் போது திருத்தூதர்கள் மூவரும் நேரில் கண்டனர். ஆனால் தாபோர் மலை அனுபவம் அடையும் முன் இறைமகன் இயேசு ஒலிவமலை அனுபவமும் கல்வாரி மலை அனுபவம் பெற வேண்டும் என்பதை சீடர்கள் அறியவில்லை. வரப்போகும் துன்பத்தை எதிர்கொள்ளும் துணிவுக்கு முன் அச்சாரமாக இந்த மகிமையான ஒளிமயமான உருமாற்றத்தை காட்டுகிறார் இயேசு. மீட்பின் பாதை என்பது புதுமைகளின் பாதை அல்ல, மாறாக துன்பங்கள் மற்றும் பாடுகளின் பாதை என்பதை இயேசு நன்கு உணர்த்துகின்றார். இயேசு சந்தித்த நம் வாழ்வில் இத்தகைய சூழல்களை சந்திக்கின்றோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசுவை போல் ஜெபத்தின் வழியாக இறை உதவியை நாடும்போது நாம் செல்ல வேண்டிய வழியை இயேசு நமக்கு சுட்டிக்காட்டி நம்மை வழிநடத்துவார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முன்னுரையில் சொல்லப்பட்டது போல இன்று தவக்காலத்தின் முதல் ஞாயிறு. ஆண்டவராகிய இயேசு தாபோர் மலையில் மறுரூபமாகிறார். தனது தெய்வீக மாட்சிமையை வெளிப்படுத்துகிறார். இது எதை உணர்த்துகிறது என்றால், இந்த தெய்வீக மாட்சிமையை அடைய வேண்டுமென்றால் கல்வாரி மலையை கடக்க வேண்டும். கல்வாரி மலையில் சிலுவையில் இயேசு பாடுபட்டால்தான் இந்த நிரந்தரமான தெய்வீக மாட்சிமையை அடைய முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு விளக்குகிறார். எனவே துன்பம் இல்லாமல் இன்பம் மட்டும் அனுபவிக்க முடியும் என்று நினைப்பது தவறு. எனவே இயேசுவை போல நாமும் துன்பங்களை ஏற்போம். அப்பொழுது நாம் பேரின்ப மோட்சத்தை அடைய முடியும். எனவே இதற்காக இந்த திருப்பலியில் வேண்டுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இந்த தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகிறோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும் எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும். நாங்கள் இந்த தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகிறோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் பலம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம்
தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செபிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டமளிக்க திருவுளம் கொண்டீரேன். அக ஒளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாசகம் முன்னுரை. தொடக்க நூலில் இறைவன் ஆபிரகாமை அவர் அறியாத நாட்டிற்கு செல்லுமாறு அழைக்கின்றார். வாக்களிக்கப்பட்டவை நிறைவேறவில்லை. இருந்தாலும் அவர் மனம் தளராமல் இறுதி வரை கடவுளின் மேல் நம்பிக்கை கொண்டார். உயர்ந்த நிலையை அடைவதற்காக ஒன்றை இழப்பது மிக கடினமாக இருந்தாலும் அஃது ஒரு சுமையாக சுமையே என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் மூலம் எடுத்து காட்டுகின்றது. முதல் வாசகம். இறை மக்களுக்கு தந்தையாகிய ஆபிராம் அழைக்க பெறுதல். தொடக்க நூலிலிருந்து வாசகம் 12:1-4 முடிய உள்ள இறை திருவசனங்கள். அந்நாள்களில் ஆண்டவர் ஆபிராமை நோக்கி, உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல். உன்னை நான் பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்குவாய். உனக்கு ஆசி கூறுவோருக்கு நான் ஆசி வழங்குவேன், உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன்,
உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார். ஆண்டவர் ஆபிராமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. பல்லவி. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். பல்லவி. நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம். அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு இரண்டாம் வாசகம் முன்னுரை. துன்பத்தால் தோண்டு போய்விடாதபடியும் மனவிரக்தியில் வெண்டு போகாதபடி இருக்கும்படி அவரை கேட்டுக்கொள்கிறார். கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் பங்கு கொள்ள அழைப்பு விடுக்கின்றார். துன்பத்தின் வழியாகத்தான் நமக்கு மீட்பு உண்டு. நாம் எவ்வாறு துன்பத்தை எதிர்கொள்கிறோம் என்பதை சிந்திக்க இன்றைய இரண்டாம் வாசகம் தூண்டுகிறது. இரண்டாம் வாசகம். இறைவன் நம்மை அழைத்து நம் மீது ஒளி வீசுகிறார்.
திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1:8-10 முடிய உள்ள இறை திருவாசனங்கள். அன்பிற்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்தைய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஒளிரும் மேகத்தினின்று தந்தையின் குரலொளி கேட்டது, என் அன்பார்ந்த மைந்தறிவரே இவருக்கு செவிசாயுங்கள். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனியாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேய்க்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூலாதாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கும் போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதாம் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மனையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். கிறிஸ்துவின்
நற்செய்தி கிறிஸ்துவே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு செசாரியா பிலிப்பி என்ற இடத்துல தன்னுடைய சீடர்களை பார்த்து மனுமகனை மக்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அவர்கள் எலியா என்றும் எரேமியா என்றும் இறந்த இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று பதிலளித்தார்கள். அப்பொழுது இயேசு தன்னுடைய சீடர்களை பார்த்து நீங்கள் என்னை யார் என்று எண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீரே உயிருள்ள கடவுளின் மகனாகிய மெஸ்ஸியா என்று பதிலளித்தார். பேதுரு தாமாக இதை சொல்லவில்லை, தம்மை நிரப்பியிருந்த தூய ஆவியின் தூண்டுதலால் இவ்வாறு பதிலளித்தார். அப்பொழுது இயேசு மிகவும் மன நிறைவு அடைகிறார். மக்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, ஆனால் என் சீடர்கள் என்னை புரிந்து கொண்டார்கள் என்று எண்ணி அவர்களுக்கு மெஸ்ஸியாவின் தன்மையை பற்றி இன்னும் ஒருபடி மேலே சென்று கூறுகிறார். மெஸ்ஸியா எருசலேமுக்கு செல்ல வேண்டும், அங்கே அவர் மூப்பர்கள் பரிசேயர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டு அவர் கொலையுண்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்று கூறினார். இதை கேட்டதும் அவர்கள் அதிர்ந்து போனார்கள். உடனே பேதுரு அவரை தனியே அழைத்து அவரிடம் கடிந்து கொள்ளுகிறார், உமக்கு இத்தகைய மரணம் நேரிடாது, நேரிடக்கூடாது, நீர் சிலுவையில் அறையப்படக்கூடாது என்று தடுக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் பேதுருவை பார்த்து, போ பின்னாலே சாத்தானே என்று கடிந்து கொள்ளுகிறார். ஆறு நாட்கள் இப்படியே ஓடுகின்றன. இயேசு பேதுரு யோவான் யாக்கோபு மூன்று பேரையும் அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு வருகிறார். அந்த நிகழ்ச்சியைத்தான் இன்று வாசிக்கின்றோம். இந்த மூன்று பேரையும் இயேசு அழைத்து கொண்டு தனியான ஓர் மலைக்கு சொல்கிறார். அங்கே ஆண்டவருடைய ஆடை கதிரவனைப் போல ஒளி வீசுகிறது. மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கின்றனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது, உமக்கு ஒன்றும் மோசேய்க்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக மூன்று கூடாரங்களை அமைக்கட்டுமா என்று கேட்கிறார். இது உமக்கு விருப்பமா என்று கேட்டார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்ற போது ஒளிமயமான மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்திலிருந்து, என் அன்பார்ந்த மைந்தர், இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்ற ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்து கிடந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு,
எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. எலியாவும் மோசேயும் மறைந்து போய்விட்டார்கள். அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வரும்போது இயேசு கூறுகிறார், இதை பற்றி மானிட மகன் உயிர்த்தெழும் வரை யாரிடத்திலும் எதுவும் சொல்லாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். இயேசு இங்கே உணர்த்துவது என்ன? அவர் தெய்வீக மாட்சிமையில் காட்சி அளிக்கிறார். அப்பொழுது எலியா மோசே இருவரும் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருக்கிறார்கள். எதை பற்றி உரையாடினார்கள்? எருசலேமிலே நடைபெற இருக்கிற அவரது மரணத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அந்த எருசலேம் பலியானது ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் அதுவரை காத்திருக்க வேண்டும். எருசலேமில் இயேசு கல்வாரி மலையை கடக்க வேண்டும். அதன் பிறகுதான் அவருக்கு இந்த விண்ணக மாட்சிமை முழுமையாக கிடைக்கும். எனவே இந்த சீடர்கள் அந்த இடத்துல பாருங்க, முகம் குப்புற விழுந்து கிடக்கிறார்கள். என்ன நடந்ததென்றே தெரியவில்லை, ஆனாலும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பேதுரு இயேசுவிடத்திலே சொல்லுகிறார், ஆண்டவரே உமக்கு விருப்பமானால் இங்கே மூன்று கூடாரங்களை அமைக்கிறோம், இங்கேயே தங்கிவிடலாம் என்று கூறுகிறார். இந்த தெய்வீக மாட்சிமையை முழுமையாக அடைய அனுபவிக்க அவர் விரும்புகிறார். ஆம், இந்த காட்சி நிரந்தரமாக வேண்டும். இந்த தெய்வீக காட்சி மறைந்து போகக்கூடாது என்று பேதுரு நினைக்கிறார். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? இந்த காட்சி மறையும். கல்வாரி மலை காட்சிக்கு பின் இந்த மாட்சிமை வெளிப்படும். எனவே இயேசு இங்கே கல்வாரி மலையில் துன்பப்பட வேண்டியதை அனுபவித்தால் இந்த மகிழ்ச்சியான நிறைவான காட்சி நிலை பெறும் என்று கூறுகிறார். ஆம், செசாரியா பிலிப்பியில் மனுமகனுக்கு எருசலேமுக்கு போகக்கூடாது, துன்பப்படக்கூடாது என்று பேதுரு நினைத்தார். அதே கருத்தை தான் அவர் இப்பொழுதும் கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுள் அவருக்கு சொல்லுகிறார், நீ இவருக்கு செவி கொடு, இவர் என் அன்பார்ந்த மைந்தர், இவருக்கு நீ செவி கொடு, நீ அவருக்கு ஆலோசனை வழங்காதே என்று சொல்லாமல் சொல்லுகிறார். இயேசு என்ன செய்கிறாரோ அதை பின்பற்று. அதனால்தான் இயேசு பேதுருவை பார்த்து போ பின்னாலே என்று சொல்லுகிறார். அப்பாலே போ, ஒழிஞ்சு போ, இங்கிருந்து மறைந்து போ என்று சொல்லவில்லை. பின்னாலே போ, பின்னாலே போனா